பாஜ தேசிய தலைவராக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜே பி நட்டா தேர்வு செய்யப்பட்டார் பாஜ விதிகளின்படி கட்சித் தலைவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரை அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது பாஜ உட்கட்சி தேர்தலை முறைப்படி நடத்தாமல் தேசிய தலைவராக நட்டா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சி மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக பிரதமர் மோடி மற்றும் பாஜ அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வரும் அவர் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதிமூன்றாம் தேதி தலைமை தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து கடந்த ஆறாம் தேதி நட்டாவுக்கும் சுப்பிரமணியன் சுவாமி கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தை அவர் தன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் பாஜ தேசிய தலைவரின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது கட்சியின் அரசியலமைப்பு விதிகளையும் அடிப்படை உரிமைகளையும் மீறுவதாகும் இந்த கடிதம் எழுதப்பட்ட நாளிலிருந்து ஒரு மாதத்துக்கு பின் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் இந்த விவகாரம் ஏற்கனவே தேர்தல் கமிஷனில் நிலுவையில் உள்ள நிலையில் தேவைப்பட்டால் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுவேன் என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது